வணக்கம். பைரவா ட்ரெய்லருடைய ரிவ்யூ அதை உங்களை பார்க்க வந்திருக்கேன். 2017 முதல் விமர்சனம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பைரவா ட்ரெய்லர் வந்து ஃபேன்ஸ், அதாவது இளைய தளபதி விஜயோடைய ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, அவருடைய பழைய மாடுலேஷன் படியான ஸ்டைல்ஸ், அதே அந்த நடை உடை பாவனைகள், அது எல்லாமே அப்படியே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஒரு சில எலிமெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. கீர்த்தி சுரேஷோட டான்ஸு, விஜயோட டான்ஸு, அந்த ஒரு குத்து சாங் டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஜபதி பாபு, ஸ்ரீமன், மொட்ராஜேந்திரன், சதீஷ் நிறைய பேர் வந்திருக்காங்க. சதீஷ் டைலாக்லாம் பேசுகிறாரு, முரளி வந்து லெட்டரில் எல்லாம் சொன்னார், அதர்வா வந்து ட்விட்டரில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து படத்தில் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகுது நம்ம சொல்லிட்டு மூவி வர ஜனவரி பொங்கலுக்கு வந்து இந்த படம் வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தா தான் தெரியும். மற்றபடி வந்து இதில் ஒரு சில சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், பாடல் காட்சிகளாக இருக்கட்டும், வெளிநாட்டில் போய் அந்த சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட்டது, இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் ஃபுல்லாக வந்து கலரைஸ்டாக தெரியுது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, ஆக்சுவலாக ஒரு சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாருன்னு மட்டும் புரியுது. பிகாஸ் வந்து சில டைலாக் பேசும்போது அந்த பஸ்ல இருந்த நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா TN22 அந்த மாதிரி சென்னை நம்பர்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த ஊரை பத்தி தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஜபதி பாபு பேசும்போது அது மதுரையாகவும் காட்டப்படுது. ஸோ இந்த ரெண்டு ஊர்ல வந்து நடக்கிற விஷயமா தான் இந்த படம் மேக்சிமம் இருக்கணும். ஒரு பாடகர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம், பாடகர்கள்லாம் ஓரளவுக்கு மாஸ் தான், ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை. பரதன் கிட்ட வந்து நம்ம நிறைய எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 70% தான் ஓகேன்னு சொல்ல முடியும், 30% இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இது ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல்ஃபில் ட்ரெய்லர். ஏன்னா வந்து ஒரு பக்கா கமர்ஷியலான விஷயம், எக்ஸ்ட்ராவாக விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ சஸ்பென்ஸ் வச்சிருக்க மாதிரி புரியுது. பிகாஸ் வந்து ஏதோ சிஐடி ஆஃபீஸ் மாதிரி வருது, கார்டு காமிக்கிறது, அங்கேருந்து ஏதோ பேசுறது, அங்கே வந்து ஏதோ காசு பணத்தில் ஏதோ எடுக்கிற மாதிரி, அப்புறம் கோர்ட்டில் ஒரு சீக்வன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ளே வச்சிருக்காது அந்த ட்ரெய்லர். 1:47. ஸோ சூப்பர் பேக்கேஜாக வந்திருக்கு. நியூ இயருக்கு இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாகவே இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி பொங்கலுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்லபடியாக ஓடணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே பதிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.